வெல்கம் டு கிளாரா கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இன்னைக்கு நான் சமைக்க போகிறது முட்டை கிரேவி. முட்டை 6, மிளகு 1 ஸ்பூன், வரமிளகாய் 4 அல்லது 5 வச்சுக்கோங்க, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தேவைப்பட்டால் தக்காளி. நான் என்னுடைய சமையலில் தக்காளி வச்சுக்குவேன், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். பட்டை கிராம்பு 1 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலம், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கிய மல்லித்தலை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ இது அத்தனையும் அரைக்கணும். இப்போ இதோட இந்த மஞ்சத்தூளை இதை எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்கணும். இது அரைச்சி முடித்து கடைசியாக அந்த வெங்காயத்தை போட்டு ஒரு சுற்று சுற்றி இறக்கணும். அரைக்கும் போதே இந்த தக்காளியை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலம், இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தலை, உப்பு, மஞ்சள்தூள், வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கிறேன். சூடு ஏறினோடனே எண்ணெய் ஊற்றுவோம். வச்சு இப்போ எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெயை ஊற்றுவோம். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு வேக வச்சுரு முட்டையை கீறி போடுவோம். நல்லா கிளறி விடணும். பண்ணிட்டு இறக்கிறதுக்கான முட்டை கிரேவி ரெடி. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.